हेलो फ्रेंड्स வணக்கம் இது உங்களுக்கு உங்க கிச்சன் நான் உங்கள் கார்த்திகா கிருஷ்ணகுமார் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ஸ்டன்ட்டா வீட்ல எப்படி garlic cheese spread பண்றதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல ஒரு 15 பூண்டு பல் போட்டுக்கோங்க இப்போ இது மூடி போட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் தண்ணி எதை ஆட் பண்ண கூடாது நம்ம அரைச்ச இந்த பூண்டு பேஸ்ட ஒரு பவுல்ல மாத்திடுங்க இதிலே கொஞ்சம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி போட்டுக்கோங்க 100 கிராம் பட்டர் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிருங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விடுங்க உப்பு நான் இது ஆட் பண்ணல வெறும் பூண்டு பட்டர் அப்புறம் கொத்தமல்லி இது மூணும் தான் போட்டுருக்கேன் அடுத்து பிராங்கி மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுல்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் 1 டீஸ்பூன் சாட் மசாலா 1 டீஸ்பூன் அம்சூர் பவுடர் தேவையான அளவு உப்பு இப்போ இத நல்லா mix பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நம்மளோட பிராங்கி மசாலா ரெடி ஆயிருச்சு அடுத்து 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க இதில நம்ம பட்டர் தடவிக்கோங்க இந்த பிரெட்லயே ஒரு சைடு தடவிடுங்க இப்போ ஒரு பிரெட்ல மட்டும் நம்ம செஞ்சு வச்ச பிராங்கி மசாலா போட்டுக்கோங்க இப்போ இது மேல ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சுக்கோங்க இப்போ இது மேல நம்ம தடவி வச்ச சைடுல திருப்பிக்கோங்க இப்போ இந்த சைடுலயும் நம்ம பட்டர் தடவிக்கோங்க இது இப்ப நம்ம டவால போட்டுறலாம் டவா சூடான உடனே நம்ம பட்டர் தடவின சைட கீழ வச்சுக்கோங்க அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இப்ப இந்த சைடு நம்ம பட்டர் தடவிக்கோங்க இந்த சைடு பட்டர் தடவிட்டு மூடி போட்டு வச்சிடுங்க அப்பதான் அந்த சீஸ் நல்லா உருகி வரும் ஒரு நிமிஷம் ஆச்சு இப்ப திருப்பி போட்டுடுங்க இப்ப பாதியிலே திருப்பி போட்டுட்டேன் இது மேல கொஞ்சமா பிராங்கி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா உருக்கின பட்டர் இப்ப இத திருப்பி போட்டுடுங்க நல்லா வெந்து வர வரைக்கும் உப்பு நீங்க ஆட் பண்ண வேண்டாம் பட்டர்லயே சீஸ்லயே கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கும் அது மட்டும் இல்ல நம்ம பிராங்கி மசாலையில உப்பு போட்டுறோம் ஆனா உப்பு ஏதும் ஆட் பண்ண வேணாம் ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு இப்ப எடுத்துருங்க garlic cheese bread உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம குக்கிங் கிச்சனுக்கு subscribe பண்ணுங்க கூட bell icon-ஐயும் click பண்ணிடுங்க